ரீசெண்டாக வேளச்சேரியில் இருக்க ஆலி சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தேன். இவங்களோட ஆம்பியன்ஸ் முழுக்க முழுக்க சீ ஃபுட்டை பற்றியவே இருந்துச்சு. அங்கங்கே மீன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இவங்களோட ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விஸ்தாரமாகவே இருந்துச்சு, நல்லா காம்பாக்டாக இருந்துச்சு. இவங்களோட நண்டு சூப் ஒன்று ஆர்டர் போட்டேன். நண்டு சூப் வந்து டேஸ்ட்லாம் வேறு லெவல் நண்பா. அண்ட் இவங்களோட ரெண்டு பேர் சாப்பிட்ற காம்போ அந்த மீல் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது மீலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் ஒரு ஃபுல்லாக மீலாகவும் இன்னொரு பக்கெட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களோட மிக்ஸ்டு சீ ஃபுட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. இதில் எனக்கு மிக்ஸ்டு சீ ஃபுட் தான் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா சில பேருக்கு ப்ரான் பிடிக்கும், சில பேர் ப்ரானோட அலர்ஜி இருக்கலாம். அண்ட் இதெல்லாமே மிக்ஸ் டுகெதராக இருந்தனால என்னென்னா ஒரு ஒரு சீ ஃபுட்டோட டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்க வேண்டியது எல்லாமே கலப்படமாகி ஒரே டேஸ்ட்டாகவே எனக்கு தெரிஞ்சுது. இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா சாப்பாடாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த அந்த மிக்ஸ் டுகெதர் ஃபிஷ் ஐட்டமாக இருக்கட்டும் நல்ல சுட சுட இருந்துச்சு. அதனால் சாப்பிட்றதுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு சொல்ல. இது கூட பார்த்தீங்கன்னா காம்போவில் கிராப், லாப்ஸ்டர்ஸ், கோலா உருண்டை, ஃபிஷ் ஃபிங்கர், ஸ்குவிட், நெத்திலி இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட்ஸ்க்குள்ளே இருந்துச்சு. டேஸ்ட்லாம் ஓகே தான் சொல்லுவோம், ஆஹாஹோன்னு சொல்ல முடியாது. அண்ட் இது கூட ஏன் இந்த அன்லிமிட்டெட் பொரோட்டா காம்போ கொடுத்தாங்க தான் எனக்கு தெரியல. ஒரு சீ ஃபுட் கூட ஒரு பொரோட்டா காம்போ வந்து காம்பினேஷன் சூட் ஆகுமானா கண்டிப்பாக சூட் ஆகாது. பட் பொரோட்டாக்கும் கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம பிரியாணி ஒன்று வந்துச்சு பாரு நண்பா. அந்த பிரியாணியை போட்டு அடித்து நவுத்திட்டேன் தான் சொல்லுவேன். டேஸ்ட்லாம் சொன்னால் அப்படி இருந்துச்சு பிரியாணி விட்டு. ஸோ ஒன்று அப்படி இப்படி அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் இங்கே போய் இந்த சாப்பாடு சாப்பிட்ருந்தாலோ இல்லை சீ ஃபுட் அந்த மீல் சாப்பிட்ருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.